நம்மட விஷயத்துல இந்த கோட்டாடு ஆளு நிறைய பேர் பரப்புறாங்க தானே, அவங்க வந்து கண்டிப்பாக மறுமையில நான் பிடிச்செடுப்பேன். ஓபன் டிக்ளரேஷன். இந்த கோட்டாவு கிட்ட என்னுடைய விஷயத்தை சொல்லிடணுமே, சொல்றோம் பாத்துக்கோ, மறுமையில கண்டிப்பாக புடுங்கி எடுப்பேன், உன்னுடைய அமலை புடுங்கி எடுப்பேன், உன்னுடைய நல்லறத்தை புடுங்கி எடுத்து நான் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு எனக்கு அல்லாத வாய்ப்பாக அமைத்தால் கண்டிப்பாக நான் அதன் மூலமாக செல்வேன். எவன்டா கோட்டாடாளு, எவன்டா காசு வாங்கினா, எவன்டா பதவி எடுத்தா, எவன்டா மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவனிடம் உதவி தேடினா, எந்த சந்தர்ப்பத்திலும் செய்யவில்லை. இது அல்லாஹ் மீது ஆணை. ஒன்றுக்கு பிறகு எத்தனை சைவர் என்றாலும் வைத்துக் கொள்ளுங்கள். சேலஞ்ச், சவால், நீ நிரூபிக்கணும். நிரூபிக்காத பட்சத்தில் நீதான் குற்றவாளி. ஆனாலும் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு சத்தியத்தை போட்டே சொல்லிட்டேன் போ, இதுக்கு மேலே பரப்பு, அவதூற பரப்பு, மறுமையிலே அதை நான் கண்டிப்பாக எடுத்துக்கொள்வேன். எப்படி? நன்மைகளாக எடுத்துக்கொள்வேன். இந்த கோட்டா கிட்டயோ, மஹிந்த கிட்டயோ, அவனுடைய குடும்பம் சார்ந்தோ அல்லது ரணில் கிட்டயோ துச்சமாக நாங்கள் மதிக்கக்கூடிய அரசியல் சாக்கடையிலிருந்து எவனிடம் இருந்தும், அது முஸ்லிம் காங்கிரஸா இருக்கட்டும், எந்த காங்கிரஸா இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தால், ஒத்த ரூபா காசாக நாங்கள் பெற்றதில்லை, பணமாக பெற்றதும் இல்லை, பொருளாக பெற்றதும் இல்லை, பதவியாக பெற்றதும் இல்லை, அந்தஸ்தாக பெற்றதும் இல்லை, எந்த சந்தர்ப்பத்தில் இந்த அப்துர் ராசிக்காக நான் பெறவில்லை. வேறாக்கள் பெறாங்களா இல்லையான்றது என் ஜமாத்துல யாரும் பெறல, அவங்களையும் வச்சு நீங்க பேசிக்கோங்க. உங்களுக்கு இல்லைன்றனே, இது அல்லாஹ் மீது ஆணை என்றனே, இப்ப அவதூறு பரப்புவீங்களா? இப்ப மறுமைக்கு தயாராகிறவங்க எப்படி தயாராகணும்? ஒருவர் மேல குற்றச்சாட்டு சொல்றோமே, எவ்வளவு பாரதூரம்! இதை பார்த்து சிந்திக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்துல ஒருவர் மரணத்துக்கு தயார் என்று சொன்னா அவருடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய சில மாற்றங்களை பற்றி சொல்கிறது. அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் கானத் லஹு முல்லிமத்துல் லிஅஹீஹி மின் ஐர்லிஹி அவ் ஷய்இன், யாராவது தன்னுடைய சகோதரனுடைய விஷயத்தில், மானம் விஷயத்தில், அவனுடைய பொருளாதார விஷயத்தில் ஏதாவது அநீதி இழைத்திருந்தால், நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மானம் விஷயம், பொருளாதார விஷயம், இந்த ரெண்டுல நீங்க உங்களோட சகோதரனுக்கு, அவன் எவனா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, காபிரா இருந்தாலும் சரி, அவனுக்கு நீங்கள் அநீதி இழைத்திருந்தால், ரசூல் சல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபல்யத்ஹல்லலஹு மின்ஹு அல்யௌம, இன்றைய நாளிலே அதை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். எப்படி? அதை பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அதை தீர்த்து கொள்ளுங்கள். மானத்தை வாங்கிட்டே மன்னிச்சுக்கோ, இனிமேல் செய்ய மாட்டேன். உன்னுடைய பொருளாதாரத்தை திருடிட்டேன், மன்னித்துக்கொள், இனிமேல் திருட மாட்டேன். அது மட்டும் போதாது, திருப்பி கொடுத்துடணும். திருடினதை பண்ணிடணும், அதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? கபில அல்லா யக்கூன தீனாரும் வலா திருஹமும், தீனாரோ திருஹமோ பயனளிக்காத ஒரு நாள் வரை இருக்கின்றது. வெள்ளி காசு பயனளிக்காது, தங்க காசு பயனளிக்காது. காசு பணம் இன்னைக்கு இருக்கிறது காசே இல்லை, இஸ்லாத்துல பார்வையில காசா இது, சொத்தா இது, வெறும் பேப்பர் தான். அந்த அதனாலதானே இன்ஃபிளேஷன் எல்லாம் கூடுது, இவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி இவங்க எல்லாம் ஆர்டிபிஷியல் இக்கனாமியோட செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த பொருளாதார சிஸ்டமே என்ன பண்றான் தெரியுமா, இல்லாத ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி வைக்கிறது. காசு பிரிண்ட் பண்றான், காசு இருந்தா சாமான பொருட்கள் கொள்வனவு செய்யலாம், இதான் இவன் தியரி. அதனால விலைவாசி ஏறுது. ஏன் ஏறுது? நீ காசு பின் பண்றதா இருந்தா நீ என்ன செய்யணும், அதுக்கேத்த பௌதீக ரீதியான சொத்துக்களை நீ வைத்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் தங்கம் இருக்க வேண்டும், வைரம் இருக்க வேண்டும், இயற்கையான வளங்கள் இல்லாமல் நீ பாட்டுக்கு காசு பிரிண்ட் பண்ணி போக வேண்டும் சொன்னா ஒரு நாடு முன்னேறுமா? நாசமா போகுது நாடு. அப்ப அந்த காலத்துல காசாக பயன்படுத்தினதே மெட்டீரியல் தான் பயன்படுத்தினாங்க, தங்க காசு, வெள்ளி காசு, மெட்டீரியல் தான். அதாவது அதுக்கு முகத்துக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கும், அதே போன்ற அந்த மெட்டீரியலுக்கும் வேல்யூ இருக்கும். இது கூட மறுமையில பயன் தராதுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காலத்துல இந்த பச்சைத்தாள், மஞ்சத்தாள், சோப்புத்தாளெல்லாம் எடுக்கிறதுக்கு வழியே கிடையாது. இந்த நாளைக்கு முன்னாடி நாங்க ஹலால் செய்து கொள்ளணும் என்றாங்க. ஏன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்கான லஹு அமலுன் சாலிஹுன் உஹிதமின் பிகதரின் முல்லிமி, இவன் ஒரு அநியாயம் செய்திருந்தால், இவன் எந்த அளவுக்கு அமல் சாலி செய்திருப்பானோ, நல்லமல் செய்திருப்பானோ, அதிலிருந்து இவனிடம் இருந்து புடுங்கி எடுத்து பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்படும். வைன்லம் தக்குன் லஹு வசனாத்துன், இவனிடம் நன்மை இல்லாவிட்டால், உஹிதமின் செய்யாத்தி சாய்விஹி ஃபஹுமில அலைஹி, இவனுடைய யார் அநீதிலைக்கப்பட்டாரோ அந்த தோழரிடம் இருந்து அவனுடைய பாவங்கள் எடுத்து இவனுடைய தலையில் சுமத்தப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. தொழுகைகளை கட்டி கொண்டிருப்போம், நிறைய ஜகாத்துகளை கொடுத்திருப்போம், ஹஜ்ஜிகளை நிறைவேற்றிருப்போம், ரமலான் காலங்களில் நோன்புகளை சரியான முறையில் நாங்கள் நிறைவேற்றிருப்போம், ஆனால்
அது பயனளிக்குமா? இன்னொருவனுடைய மானம் விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில், அவனுடைய உடமையிலே நீங்கள் மூக்கை நுழைத்து அநீதிலைத்து அநியாயமாக அவதூர் சொல்லி தப்பான எண்ணம் கொண்டு நீங்கள் வாழ்ந்திருந்தால் கண்டிப்பாக அதற்கு மறையிலே ஃபைசல் செய்ய வேண்டி வரும். தயாராகிக் கொள்ளுங்கள். தயாரா? இப்ப தயாரா? மௌத்துக்கு தயாரா? அடுத்த வண்ட வாழ்க்கையில என்னென்னலாம் பண்ணிருக்கிறேன் பட்டியல் போட்டு பாருங்க. கண்டதை சொல்லுவான், கண்டதை சொல்லி ஏத்துவான், கண்டதை சொல்லி உங்களை தப்பான தகவலை கொடுத்து வைத்திருப்பான். அதை வச்சு நீங்க பேசுவீங்க, அதை வச்சு நீங்க ஒருத்தரை பத்தி தப்பான எண்ணம் கொள்ளுவீங்க, அவதூறு பரப்புவீங்க, பானத்தை வாங்குவீங்க. ஆனா அல்ல மறுமையில சோ போட்டு காட்டுவானா? அந்த டைம்ல யதார்த்தமான முகங்கள் வெளிச்சத்துக்கு வருமா? அந்த நேரத்துல தலை குனிவீர்களா? அந்த நேரத்துல கை சேதப்படுவீங்களா? ஒன்றுமே பண்ண முடியாம நிக்குமா? யாரிடம் மானத்தை வாங்கினீங்களோ அவன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு பார்த்து கொண்டிருப்பான். அவன் என்ன சொல்லுவா? ஒரு உதாரணத்துக்கு, 39 மார்க், 40 இருந்தாதான் சொர்க்கத்துக்கு போலாம், பாஸ் ஆகலாம், ஒண்ணு கிடைக்குது இல்லையேன்னு திரும்பி பார்க்கும்போது, ஆஹா, வாங்கிடுடா மானத்தை வாராஜா, யாருல இந்த அறிக்கிறான், என்ன அடிச்சான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஃப்லிஸ் யாரு தெரியுமா? அவர் சஹாபாக்கள் சொல்றாங்க, செல்வங்கள் இருந்து அதை திவாலாகி போனவர் தானே முஃப்லிஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற, அப்படி இல்ல, என்னுடைய உம்மத்து முஃப்லிஸ் யாரு தெரியுமா? தொழுகைகளை கொண்டு வருவான், நோன்புகளை கொண்டு வருவான், ஜகாத்துகளை கொண்டு வருவான், ஆனால் அநீதிலைத்த காரணத்தினால் அதை பறிகொடுத்து ஒன்றுமே இல்லாமல் கடைசியில நரகத்துக்கு போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவானே, அவன் தான் முஃப்லிஸ் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நிலைமை தேவையா? இந்த நிலைமை வரணுமா? தற்காலிகமான உலகத்துல, தற்காலிகமான வாழ்க்கையில நம்முடைய இலக்கே எதை என்று தெரிந்தும் மறந்து எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்க. பாஸ் மார்க்குக்கு தேவைன்னு சொன்னா ஒவ்வொருத்தனா பார்த்து 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 புடிஞ்சு எடுத்துருவான்.